Come on, let's go, guys. எல்லாம் பைக் அடிக்குற வரைக்கும் தான் நமக்கு இந்த அலச்சல். பைக் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யாராலயும் தடுக்கவே முடியாது. சோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்டா போயிடுச்சுங்க. இது இன்டர்நேஷனல் போட் எடுத்துறோம். ஒண்ணுல இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்ல இருக்கோம். சஸ்பென்ஸ்லாம் எதுவும் வேணாம். நம்ம இப்போ கொல்கட்டா போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பைக் பார்சல் அனுப்பிச்சாச்சு. இந்த பார்சல் டீட்டெயில் அதெல்லாம் பற்றி அப்புறம் பேசுவோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் எங்கன்னா குவாட்டி. இப்போ கொல்கட்டா போயிட்டு நம்ம பைக் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக அங்கேருந்து குவாட்டி போகணும். அது எப்படியும் ரெண்டு நாள் ஆகிடும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொல்கட்டாலேருந்து பைக் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்றதை பார்க்குறது தான் இந்த வீடியோ. வெல்கம் டு பாட்டக் ட்ராவல்ஸ் தமிழ் சேனல். அவங்க அப்படியே டேரக்ட் கண்டினியூ பண்ணுவோம். போலாமா? இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா April 14, 2023. டைம் வந்து 3:56 AM. யூஸ்வலாக வந்து நம்ம பைக்கில் ஆரம்பித்து ஃப்ளைட்டில் முடிப்போம். ஆனால் வந்து இந்த ட்ரிப் வந்து ஃப்ளைட்டில் ஆரம்பித்து ஃப்ளைட்டில் தான் முடிப்போம். நடுவில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு தான். நம்ம பைக் வந்து பார்சல் பண்ணியிருக்கோம். அந்த பார்சல் வந்து கல்கட்டா வந்திருக்கோம். இப்போது காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்ருக்கோம். நம்ம ஃப்ளைட் இப்போ வந்து டைம் வந்து 3:49. ஃப்ளைட் விட்டு இறங்கும் போது கரெக்டாக பைக் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆமாம். இப்போ டைம் அது வந்து அவுரால போட்டல. அவுரால வந்து அப்படிதான் சோலிமாரில் போட்டிருக்கோம். சோலிமாரில் சாலிமார் பாரதியாரா? பாரதி ராஜாவா? இப்போ வந்து 3:49 ஆகுது டைமு. ஸோ சோலிமர் இல்லை சாலிமர்றா யாரா? 3:49 ஆகுது. நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து 5:10 கைஸ். இப்போ கல்கட்டா ரீச் ஆகிட்டோம். சேஃபாக லேண்ட் பண்ணியாச்சு. இப்போது வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து ஷாலிமார் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அந்த அதுக்கு தான் நம்ம இப்போ ரூட்டு பார்த்துட்ருக்கோம். இங்கே பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது. ஸோ இது இந்த வழியாக போயிட்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருந்ததுன்னா விசாரிப்போம். பஸ் ஸ்டாப் பஸ் இருக்குதா? இப்போ இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். மேலே போடலாம். எவ்வளோ தெரியாது. எலக்ட்ரிக் பஸ்ஸா வர்றேங்க? எலக்ட்ரிக் பஸ் தான் இது. ஸோ எங்கள் ஏர்போர்ட்லேருந்து டேரக்டா ஏர்போர்ட்லேருந்து ஷாலிமாருக்கு வந்து டைரெக்ட் பஸ் இல்லைன்னாங்க. ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஹவுராவுக்கு வந்து பஸ் இருக்குது. ஹவுரா போயிட்டு ஹவுராலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் பஸ் ட்ராவல் பண்ணோம். போலங்க. பஸ் ஏறி உட்காந்துட்டு வெயிட் பண்ணிருக்கோம். போலாமா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ட்ராம் லைன்லாம் இருக்கு. பட் ஆனால் ட்ராம் ஓடல. ஓடனா காமிக்கிறோம்.
போயிட்டு அருண் வர ரொம்ப குழம்ப பசியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பசி பசி அடிக்குது பசி அடிக்குது ரொம்ப அப்பா சொல்லிட்டு இருக்கான். இப்போ போயிட்டு அவரால் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நம்ம சலிமார் போவோம். ஏன்னா பைக் இன்னும் வரல, ஃபோன் பண்ணி கேட்டோம், பைக் வந்து வண்டி லேட்டான், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வாங்க, வண்டி இன்னும் வரல அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருவோம். ஹவுரா ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஹவுரா பிரிட்ஜை காமிக்கிறோமாங்களா பா. ஹோட்டலை பார்க்கறத விட நேரில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆ செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே பார்க்கும்போது. வெல்கம் டு ஹவுரா ஸ்டேஷன். இது வந்து ஹவுரா ஸ்டேஷன் பக்கத்துலேயே விட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஷாலிமார் போனோம்னா அங்கே போயிட்டு அங்கே ரைட்டில் போயிட்டு போனோம் நாங்கள். கம் ஆன் லெட்ஸ் கோ கைஸ். வெயில் அதிகமாக இருக்குல்ல அவரை நான் வருவேண்ணா ஒரு ஸ்பாட் இருக்காங்க. ஹவுரா பஸ் ஹவுரா ஸ்டேஷனுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏற போகிறோம். ஷாலிமார் போகுது பாங்களுக்கு போகலாம். அப்பா இன்னொரு சீட்டு எனக்கு பத்தில் சீட்டு. செம்ம க்ரௌடு செம்ம டிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுனே இருக்காங்க. தலை தான் வலிக்குது பயங்கரமாக. அப்பா வெயிலும் அப்படி அடிக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எல்லாம் பைக் எடுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த அலைச்சல். பைக் எடுத்ததுக்கப்புறம் நம்மளை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஆக்சுவலாக அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. சாலிமார் ஸ்டேஷன் நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம க்ரௌடு போயிட்டு பைக் எடுப்போம். பைக் வந்துருச்சா இல்லைன்னு தெரில, இப்போ பார்த்து தான் தெரியும். அங்கே ஒன்று எவ்வளோ நேரம் ஆகும். ஃபைனலாக ஷாலிமார் ரீச் ஆகிட்டோம். ஷாலிமார் ஸ்டேஷன் வந்துருக்கோம். அங்கேருந்து ஒரு ஷார்ட் வாக், அப்புறம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வாக் வந்து இதில் மார்க்கெட் வழியாக வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாலிமார் ஸ்டேஷன் பயங்கரமாக. இந்த ஊரில் பஸ்ஸு மட்டும்தான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்கன்னு நினச்சோம். பார்த்தா ட்ரெயினும் வந்து விட மாட்டுறாங்க, போட்டு ஹார்னு பிப்பி பிப்பி பிப்பின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து பார்சல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்டேஷன் வந்துட்டோம், பார்சல் ஆஃபீஸ் தேடி போனோம். கேட்டு பார்க்கணுங்க, வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:45 ஆகுது. இன்னும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாலிமார் ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஒரு பெரிய சம்பவம் நடந்தது எங்கே பாருங்கள். என்ன புருஷோத் யாழூர ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு. இல்லை அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, ட்ரெயினு மாற்றி போட்டிருக்கானுங்க. காலையில் ட்ரெயினுக்கு 7 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு போட்டிருக்காங்க. அவன் நைட்டு 7 மணிக்கு போட்டால் எனக்கு மறுநாள் மட்ராத்திரி தான் வரும். அவன் காலையில் போட்டிருந்தா தான் எனக்கு இப்போ வண்டி கிடச்சிருக்கும். அவன் இப்போ போடலை அந்த வண்டியை. ஃபோன் பண்ணி கேட்டால் என்னென்னவோ மழுப்பிட்டு இருந்தானுங்க. இப்போது அது ஒரு மாதிரி கோமாக பேசணுன்னு தான் அவன் கரெக்டாக உண்மையாக சொல்கிறானுங்க. இந்த மாதிரி வண்டியில் வந்து நிறைய பொருள் போச்சு காலையில், அதனால் ஏற்ற முடியல, வண்டி டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு அதில் தான் நைட்டு ஏற்றணும் அப்படின்றாங்க. இப்போ நைட்டு ஏற்றினா இன்றைக்கி நடராத்திரி தான் 11 மணிக்கு வரும். இப்போ 11:00 ஆகுது, 12 மணி நேரம் நான் இங்கே தான் இருக்கணும். இங்கே இருக்கிறதா இல்லை வெளியே போய் ரூம் எடுக்குதா, வெயில் சாத்துதான்னு சாத்துது. ஆல்ரெடி செம்ம டென்ஷன் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரிப்பு ஆரம்பிக்கும் போதே அந்த மைண்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு. சார் கஷ்டமாக இருக்குது. சரி இப்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு 7 மணிக்கு வந்து 7:30 ட்ரெயின் சென்னை டு ஹவுரா டு ஷாலிமார் அந்த ட்ரெயினில் வந்து அவங்க வந்து பாஸ்வர்ட் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம், எங்களுக்கு வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான். இது வந்து காலையில் 7:10 கிளம்போம், இங்கே வந்து 10:45 வந்து ஷாலிமாருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து கமிட் அவங்க சொன்னாங்க நேற்று 11 கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், வண்டி வந்து அனுப்புனீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி கேட்குறோம், இல்லையா இந்த வண்டி இல்லை, சாயந்தரம் வரும், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் வரும், ரூம் எடுத்து தங்குங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம், வந்து வந்தவொடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சமாளித்தாங்க. ஆமாம், அப்போவே சுதாரிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி வந்துடுச்சு, நாங்கள் இங்கே பார்த்துட்டோம் வண்டியே வரல அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் வந்து உண்மையை கக்குனாங்க, இல்லையா இந்தமாரி அவரும் வந்து கொஞ்சம் ஏதோ பேசினார், இல்லையா வண்டி வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காக வேறு ஏதோ லோடு வந்து இரும்பு லோடெலாம் இருக்குது, அது வச்சுனா உங்கள் வண்டி சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக என்ன உண்மைன்னு தெரியல, ஆனால் வந்து இப்படி அமிச்சோம், இதில் தானே அனுப்பிச்சிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸு. அது டீட்டெயில்ஸ் காமியா, இப்போ வந்து வண்டி அனுப்பின அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிட்டாங்க, என்ன வண்டின்னு காமிச்சாங்க. ஆக்சுவலாக இது வந்து 1284 அந்த நம்பர் நதரா நம்பர் கேட்ட 12840. இது வந்து இவங்க அனுப்பியிருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 12840, ஆனால் வந்து இந்த வண்டி நம்பர் தான் 12841. அப்போது 12841 அவங்க அனுப்பலை, 12841 வந்து காலையில், 12840 வந்து ஈவினிங். ஸோ ஈவினிங்கில் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சுங்க, தெரியல. இப்போ வந்து நாங்கள் பக்கத்தில் எங்கேனாச்சும் ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, முடிஞ்சால் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வெறுப்பாக இருக்குங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலான்ட்டு தான் யோசிச்சுருக்கோம். எங்கேனாச்சும் போகணுன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இந்த மத்தியானம் வெயில் எங்கேயும் போகிற மாதிரி நீங்களே பாருங்களா, வெயில் வந்து சரியான வெயில். போயிட்டு வீடியோ எடுத்து போகிறோம், சூப்பராக இருக்கும். ஆமாம், நைட்டு 8 அவுரா வியூ பாயிண்ட்டு போயிட்டு நாங்கள் காமிக்கிறோம். பார்த்துட்டு வந்து 11 வண்டி எடுத்துக்கிட்டு ரூம் போயிட்டு ரூமில் வண்டி விட்டுட்டு காலையில் கிளம்புறோம். அவ்வளோதாங்க. சரி, இதோட நம்ம வந்து முடிஞ்சால் ஈவினிங் சந்திப்போம், இல்லைனா வந்து நாளை சந்திப்போம். பை.